ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஜியோ சினிமாஸ் ஆப்ல ரிலீஸ் ஆயிருக்க மும்பைக்கார் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மும்பைக்கார் இது இன்னைக்கு ஜியோ ஆப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு டிராமா படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours இருக்கு. இந்த படத்தை சந்தோஷ் சிவன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல விஜய் சேதுபதி, விக்ரான் வெசி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மும்பைக்கார் இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, மும்பைல இருக்க ஒரு பெரிய டானோட பையனை தெரியாதனமா மாத்தி கடத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ஒன் டே நைட்ல இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையை. இந்த கதையை கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க ஆல்ரெடி பார்த்த பழக்கப்பட்ட படம் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. இது நம்ம தமிழ் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன மாநகரம் படத்தோட அபிஷியல் ஹிந்தி ரீமேக் வெர்ஷன் தான் இது. இப்ப தமிழ் டப்பிங்லயும் அவைலபிள். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஆகணும். குறிப்பா விஜய் சேதுபதி தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. இந்த படத்துக்கே அவங்க ஒரு பில்லரா இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி மத்த கேலிட் கரெக்டர்ஸ் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி பிளாட் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஸ்டோரி பிளாட்னாலும் அதை இவங்க ஸ்கிரீன் பிளே வைஸ் ரொம்பலாம் தமிழுக்கும் ஹிந்திக்கும் டிஃபரன்ஸ் இல்லாம ஓரளவு மேட்ச் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதனால படம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு. படத்துல லீட் கேரக்டர்ஸ் தவிர மத்த கேரக்டர்ஸ் ஒழுங்கா டிசைன் பண்ணாதனால படம் கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி தான் இருக்கு. படத்துல சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே தரமா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் சூப்பராகவே இருக்கு. தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்துல தமிழ்ல இருந்ததை விட இதுல ரியலிஸ்டிக் சீன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹியூமர் போர்ஷன்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இவங்க அந்த லீட் கேரக்டர்ஸ் தவிர மத்தவங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இது எல்லா விதத்திலுமே ஒரு சூப்பரான படமா வந்திருக்கும். இந்த படத்துல சில சீன்ஸ் பிரிடிக்டபிளாவும் லேகிங்காவும் இருக்கதான் செய்யுது. யாருக்கெல்லாம் மாநகரம் படத்தை ஹிந்தி வெர்ஷன்ல பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ ட்ரை பண்ணி பாருங்க. குறிப்பா விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.